வந்து நான் எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸி ரைட் தான் அங்கே போக போகிறேன். இங்கே அபுதாபியை பொறுத்த வரைக்கும் டாக்ஸி ரூல்ஸ்லாம் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ இங்கே என்ன மாதிரி டாக்ஸிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் குட். ஸோ இன்றைக்கி வந்து நான் எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸி ரைட் தான் அங்கே போக போகிறேன். இங்கே அபுதாபியை பொறுத்த வரைக்கும் டாக்ஸி ரூல்ஸ்லாம் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ இங்கே என்ன மாதிரி டாக்ஸிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ நானும் மெலினாவும் வந்து இப்போ கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் டாக்ஸிக்குள்ளே போயிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஸோ லிஃப்ட்குள்ளே வந்தாச்சு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டியாமட்டும். ஓகே ஃபைன், சரிங்க. ஸோ இங்கே வந்து அபுதாபியில் வந்து என்ன மாதிரி டாக்ஸிலாம் இருக்குது, ஸோ அந்த ரூல்ஸ் பற்றி தான் நம்ம வந்து ஒரு கிறிஸ்பாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி அபுதாபியோட டாக்ஸி ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ என்ன டாக்ஸி ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் டிரைவிங். ஸோ அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே டாக்ஸி ஓட்ட வராங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் வந்து நீங்கள் ஊர்லேயும் வந்து கற்றுட்ருக்கணும். இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு வந்து டெஸ்டிங் அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது அதுக்காக, டிரைவிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம். ஸோ நீங்கள் அங்கே வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து டாக்ஸி வந்து நீங்கள் வந்து ஓட்ட முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மாதிரி லைக் ஓன் வெஹிக்கிள் வந்து ஓன் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே டாக்ஸி ஓட்டுறீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு கன்சல்டன்சி கீழே தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து மினிமலாக உங்களுக்கு ஒரு சேலரி வந்து உங்களை அப்பாயிண்ட் பண்ணும்போதே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த பேசிக் சேலரியில் தான் வந்துட்டு நீங்கள் வருவீங்க. ஸோ அவங்க வந்து மினிமலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு நாளைக்கு 200 dirhams வந்து நீங்கள் கொடுக்கணும் ஊட்டி அப்படின்னா, 200 dirhamsக்கு மேலே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதெல்லாம் லைக் உங்களோட சேவிங்ஸ் தான் வந்து இருக்கும். அவங்க நீங்கள் வந்து ஐ மீன் 200க்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா அது உங்களோட சேவிங்ஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஸ் அ டிரைவராக இங்கே வரீங்க அப்படின்னா ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பிகாஸ் உங்களுக்கு இங்கே சர்வைவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு வந்து மணி வந்து வராது. ஸோ இங்கே மினிமல் வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டினியூவாக அதை ஓட்டுறீங்க. அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு கம்பெனிக்கு கொடுத்தது போக உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி மந்த்லி வந்துட்டு ஒரு 2500-3000 வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேவ் பண்ணலாங்க. ஸோ நம்ம இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 50,000-60,000 வந்து நீங்கள் இங்கே வந்து டெஃபினட்டாக வந்து சேவ் பண்ணலாம். இங்கே கன்சல்டன்சி மூலமாக வர்றதுனால உங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்காமடேஷன் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து யூனிஃபார்ம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபுட் மட்டும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த லாண்ட்ரி அந்த மாதிரி ஒரு பேசிக் அமினிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒரு மேஜர் உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். நம்ம ஊருக்கும் இங்கேயும் வந்து இருக்கிற இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ஏறின உடனே வந்துட்டு இறங்கினா வந்து அந்த இடத்துக்கு எவ்வளோ மினிமல் சார்ஜோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் ஏறி உடனே இறங்கினா கூட நீங்கள் வந்து மினிமலாக வந்து 12 dirhams வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸோ அது வந்து நீங்கள் போகிற டிஸ்டன்ஸை பொறுத்து. இங்கே ஸ்பீட் லிமிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ஸ்டார்ட் ஆகும். 80, 100, 120, 140. நீங்கள் வந்து ஹைவேஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து ஸ்பீடு டைரக்ஷன் போர்ட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பீட் லிமிட்குள்ளே தான் நீங்கள் போகணும். அதுக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராக் ஆயிருங்க. ட்ராக் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க, போலீஸ் வந்து பார்க்குறாங்கன்னா இம்மிடியட்லி வந்துட்டு உங்களோட வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு might get like starting வந்து 300 dirhams லேருந்து உங்களுக்கு வந்து ஃபைன் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே அபுதாபியில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்ராக் லைன்ஸ்ன்னு இருக்குது. அது வந்து எல்லோ கலர் லைன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க ரோட் சைடில். ஸோ அந்த ஒரு ட்ராக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் போலீஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்க ஒரு லைன். பட் அதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ட்ராவல் பண்ணும்போது போலீஸ் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து 1000 dirhams வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இங்கே கவர்மெண்ட்டோட ரூல்ஸ், ஃபைன்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இன்னொரு மேஜர்
மேஜர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டாக்ஸில வந்து மேலே வந்து டாக்ஸின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு லைட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். மேலே வந்து க்ரீன் கலர் லைட் வந்துச்சு அப்படின்னா யாரும் இல்லை, வி கேன் ட்ராவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டாக தான் இருக்கும். கவர்மெண்ட் வந்து ஆத்தரைசேஷன் வாங்கியிருக்கணும், வருஷம் வருஷம் வந்து ரினியூவல் பண்ணணும், இந்த மாதிரி வந்து பேசிக்கான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் வந்து இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து டாக்ஸி வந்து ரூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்தியாவிலேருந்து வந்து ஏதாவது டாக்ஸிலாம் ஓட்டுற மாதிரி ஏதாவது பிளான்லாம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இது மாதிரி வந்து வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா டெஃபினட்டாக வந்து சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஒரு நம்ம ஊருக்கும் இந்த ஊரை டாக்ஸிக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.